மங்கள்யேஸ்வே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினம் தினம் அற்புதமான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெள்ளிக்கிழமை பிரத்யேகமாக லைவ் ப்ரோக்ராமில் நிறையா பேர் தொடர்பு கொண்டு, சார் எனக்கு வந்து இந்த லைன் கிடச்சி ரொம்ப சந்தோஷம், எனக்கு கிடைக்கலையே சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஒவ்வொரு முயற்சியும் நம்ம வாழ்க்கையில் விடாமுயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் அது உங்களுக்கு நாள் நமக்கு சாத்தியக்கூறுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரம், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அடையிற ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த வகுப்பு. நிறையா பேர் பங்கெடுத்துட்ருக்கீங்க. அதுலேயும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சக்ஸஸை நம்மளே தீர்மானிக்கிறது, இதுதான் உண்மைங்க. தோல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்துட்டுருக்கும், தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடியது தான். அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எண்ணத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பிரம்மாண்டமான இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. தாராளமாக அவர்கள் அடுத்தடுத்த வகுப்புக்கு இப்போவே புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒன்று அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா 25ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை. அந்த திருச்செந்தூர் யாத்திரை உங்களுக்கு தெரியும், ஒரு அற்புதமான யாகம் பண்ணுறோம், அதே மாதிரி கோயிலில் அபிஷேகம் பண்ணுறோம். அதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா 739-739-4829 735-840-425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. சரி, இன்றைக்கி 18ஆம் தேதி பௌர்ணமி. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா சண்டி பாராயணத்தோட ரொம்ப அற்புதமான யாகங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த நடந்துருக்கக்கூடிய யாகங்கள்லாம் நிறைய பேர் பங்கேற்றிருந்திருக்கீங்க. சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஆன்மீக டிப்ஸில் டெய்லி காத்தால் நிறைய பேருக்கு பார்த்துட்டோம்னா வீட்டில் வந்து துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுற வழக்கங்கள் இருந்துட்டுருக்கும். அப்படி தண்ணி ஊற்றிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி சுவாமி கும்பிடுவாங்க நிறையா பேரில். அது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்த்துட்டா பெண்கள் நிறையா இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணுவாள். இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணும்போது ஒரே ஒரு 11 நாள் இதை வேணால் நீங்கள் செய்து பாருங்கள். ஆண் பெண் ரெண்டு பேரும் அதாவது தம்பதியாக நின்று துளசி வழிபாடு பண்ணி பாருங்கள். தம்பதியாக நின்று துளசி வழிபாடு ஒரு 3 முறை சுற்றிட்டு, இல்லை கணவர் போய் இந்த ஆஃபீஸுக்கு போகும்போது ஒரு 3 முறை சுற்றுறாரா, நம்ம அந்த சமயத்தில் போய் நிற்போம். அப்படி தம்பதியாக போய் நின்று வழிபாடு பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாற்றம் நீங்களே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா ஒரு குதிரை, அந்த குதிரை வந்து தன்னுடைய இடங்களில் அப்படியே புல் மேய்ஞ்சின்னு இருக்குது. எங்கேயோ இருந்து வந்த ஒரு குதிரை அப்படி வண்டி கட்டிட்டு போகிறத பார்த்துட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆஹா, இதனுடைய வண்டி ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு, நம்ம வண்டி சும்மா சாதாரணமான வண்டியாக இருந்துட்டுருக்கு, இது என்ன இப்படி அற்புதமாக இந்த வண்டியை தூக்கிட்டு போகிறது, நம்மளும் லைஃப்பில் ஒரு நாள் இப்படி மாறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இந்த குதிரை பின்னாடியே இந்த குதிரை ஓடி இருக்கு. ஓடி இந்த குதிரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பில்டிங், மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற இடத்துல உள்ளே போகிறது. இந்த குதிரையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடியே உள்ளே போயிடுது. நானும் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கு. உள்ளே போன உடனே இந்த குதிரைக்கு எல்லா விதமான உணவும் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு பின்னாடி வந்த அந்த குதிரை, ஏ எனக்கும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுருக்கு. நின்ன உடனே யார் இந்த குதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த குதிரை இந்த பின்னாடியே வந்துடுத்து, உங்களை பார்த்தோன்னே பின்னாடியே வந்துடுத்து அப்படின்னு உடனே நேராக ஒரு கயிறு எடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வச்சு சுளுக்குன்னு ஒரு அடி கொடுத்தான். அடி கொடுத்த உடனே ஃபஸ்ட் அடியில் அது யோசிச்சுதான், சே இது வரைக்கும் நம்மளை வளர்க்குறவர் ஒரு அடி கூட நம்மளை கொடுத்தது கிடையாது, எப்போவுமே அன்பாக பேசுவார், ஒரு அடி கூட நம்மளை கொடுத்தது கிடையாது அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசனை. ரெண்டாவது யோசனை, இதுதான் பார்த்து ஏதாவது கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையும் பார்த்து ஒரு ரெண்டாவது அடி அடித்தாராம். ஆஹா, இங்கே வளர்த்துன்ட்டு இருந்த இவருக்கும் ஒரு அடி விழுகிறதா, நம்மளாலாம் இது முடியாதுடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விட்டா போதும்னு சொல்லிவிட்டு ஓடி வந்து திருப்பி தன்னுடைய இடத்துக்கு வந்து தான் தன்னுடைய இடத்துக்கு வந்து அவரை வளர்க்குறவர்கிட்ட போச்சான். போன உடனே எங்கேப்பா போனேன், எனக்கு ரொம்ப அழுதுட்டேன், நீ இல்லாமல் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு அப்படி தடவி கொடுத்தாரான். ஒரு க்ஷணம் யோசிச்சு தான், ஆஹா நம்ம எப்பவுமே இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைவே படப்படக்கூடாது, என்றைக்கு இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும், தானாக நம்மளை சேர்ந்து வரும், அப்போ நம்மளுக்கு எல்லாமே மாறி வரும் அப்படிங்கிறத யோசனை பண்ணித்தான் வாழ்க்கையை சுபிக்ஷமாக மாறிச்சான். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆசைப்படுவோம், தப்பு கிடையாது. அந்த ஆசை இருக்கக்கூடிய விஷயத்தில் இருந்துட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்மளை தேடி எல்லாம் வரும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நம்மவும் சந்திப்போங்கிறதுல சந்தேகம் கிடையாது.
இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 18/12/2021 ஸ்ரீபல வருஷம் மார்கழி மாதம் 3ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. மதியம் 2:53 வரை. பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்தசி. காலை 8:14 வரை. பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். துளாராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி 18ஆம் தேதி பௌர்ணமி. சார் இன்றைக்கா நாளைக்கா நிறைய பேர் கேட்பாங்க. இன்றைக்கி பௌர்ணமி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் காலையிலேருந்து நாளைக்கு காலத்தால் வரைக்கும் இருந்துட்டுருக்கங்காட்டி இன்று சில ஆலயங்களில் விசேஷகரமாக கொண்டாடப்படுகிறது. நாளை சில ஆலயங்களில் ஆருத்ரா அபிஷேகத்துடன் விசேஷகரமாக கொண்டாடப்படுகிறது. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய க்ஷேத்திரங்கள் புண்ணியஸ்தலங்களில் எப்படி அவள் வழிபடுறாளோ அதற்கு உண்டான மாதிரி வழிபாட்டு முறைகளை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு கோயில்களில் நேரங்கள் மாறுது இல்லையா, அபிஷேகங்கள் நேரங்கள் மாறுது. இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக சண்டி ஹோமம், இந்த சண்டி ப்ளஸ் உமாமகேஸ்வர பூஜை நிறையா பேர் பங்கெடுத்துண்டா, அது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. இதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய அற்புதமான தினம். ஒரு காரியம் நடக்கலை பரவாயில்ல, ஒரு திருப்பி நடக்கும், நம்மளே நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். நிறைய தெய்வீக வழிபாடு பண்ணுவேன். மேலே படிப்பு உங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க, வெளியூரை பற்றி தெரிஞ்சுப்பீங்க, நிறைய ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. குழந்தைகள் நிறைய லாங்குவேஜ் ஸ்கில்லை கற்றுப்பாங்க. மேஷராசி என்பர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானது ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப ஆர்வத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை கவனித்து பார்ப்பீங்க. இது நடக்கலை அது நடக்கலைங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லா காரியத்தையும் நடத்தி தீருவேங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நகை சம்பந்தமாக ஆபரண சம்பந்தமாக செய்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம். அதே சமயத்தில் ஃபேன்சி இந்த நெக்லஸ் எல்லாம் செஞ்சுட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொட்டிக் வச்சுட்டுருக்கிறவங்க, ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சார் விரயமும் ஆகிறது, விரயமாகி லாபங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா நிறைய யுக்திகள் தெரியும், அந்த யுக்தியின் மூலமாக நிறைய காரியங்களை வெற்றியும் பெற முடியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டு வச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ உதவிகரமாக இருக்கும். கல்யாண காரியம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயத்துக்காக பணம் சம்பந்தமான செலவுகள் இருக்கும், அதை சந்தோஷமாகவும் சுபீட்சமாகவும் செலவு பண்ணுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்கள் போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவது, இது நடக்கணும் அது நடக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோங்க, ஹோல்சேல் ரீட்டைல் சம்மந்தமான கடை வச்சுருக்கோங்க, பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோங்க, பால் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, பக்திமயமான தினம், அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. விடாமுயற்சி பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியாகும். நிறைய கோயில் காரியங்களுக்கு எடுத்து பண்ணுவேல், அது ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். தியானம், யோகா போன்ற விஷயத்தில் ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபுட் சம்மந்தமாக, கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஏதாவது கம்பெனி மாறலாமான்னு நினச்சவாளுக்கு சக்ஸஸ் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, மேன்மை கூட வரது கூட அற்புதமான நாள். இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக மனசில் படும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இடம் மாற்றணுங்கிற ஒரு எண்ணம்,
அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வியாபாரத்தை பெருக்கணுங்கிற ஒரு ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் வர்றது சார், ஆனால் நிற்க மாட்டேது, செலவாயிடுறதுன்னு அப்பப்போ வருத்தங்கள் இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விடாமுயற்சி பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவா பேசுகிறா, சரி ஏதோ மன கஷ்டத்தில் பேசுகிறா, திட்டுறா அப்படின்னு விட்டுருங்க. அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நிறையா காரியங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நம்ம முயற்சிகள் பண்ணுறோம், சில நேரம் அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி நாள் அவ்வளோ விசேஷகரமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி திடீர் சில காரியங்கள் நடக்கும், திடீர் சில காரியங்கள் நடக்காதுங்க. 50-50% நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரயாணம் இருந்தால் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பிரயாணமாக முடியவே இல்லையா, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியது. மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஜூஸ் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கோம், ஆரம்பித்த வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பக்திமயமான அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அனுகூல்யம் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அரசியலில் இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும், அதன் மூலமாக நிறைய சர்வீஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள். இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு நிச்சயமாக திருமண வரன் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறையா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய காரியங்களை நம்ம தலையில் எடுத்து போட்டு, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, என்னப்பா அது இவ்வளோ வேலைகள் இருந்தால் நான் என்ன பண்ணுறதுங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் விடுங்க. நம்ம எப்படியும் ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பண்ணுறோம், அந்த வேலைகளை ஒவ்வொன்றாக எது முடியுதோ அதை பண்ணுவோம். எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு ஒரு சில காரியம் பண்ண முடியலன்னா அதனால் பிரயோஜனமே இல்லை. அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேலைகளை உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் செய்துங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி என்பர்களை, கீர்த்தி உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. உன்னதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் பேசும் பொழுது பேசலாமா வேண்டாமாங்கிற இரு கருத்துக்கள் உங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து தீர்க்கமாக இருந்தால் அந்த காரியத்தை பேசுங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருங்க. சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அறிவுரை சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிறது நல்ல பலன்களுக்கு. நீ எனக்கு எனக்கு அட்வைஸ் சொல்கிறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு சின்ன கருத்தாக இருக்கும், அதில் ஒரு பெரிய விளக்கங்கள் உங்களுக்காக கிடைக்கக்கூடியதால் புஸ்தகம் படிக்கிற பழக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பழசாக நான் வந்து முந்தையெல்லாம் கோயிலுக்கு நான் போயின்னு இருப்பேன், போக முடியறதில்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி ஆரம்பிங்க. கனவுகள் பலிதமாகவும் நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுத்து சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது பெரிய உறுதுணையாகவும் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பது உயர்ந்த சிந்தனை, நிச்சயம் மாற்றத்துக்குண்டானதாக இருக்கும். நிறைய நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் கூது புதுசாக வாங்கலாம், இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, எதுவும் புதுசாக எதாவது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். கேட்ரிங் ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயம் மனசில் கஷ்டத்தை ஏற்படுத்தி, ஆஹா இனிமேல் வாழை சந்திக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டுருப்பேன், அது ஒரு நல்லதுக்கு தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி யாராவது சொன்னோம்னா அது பெருசாக ஒன்று எடுத்துக்க வேண்டாம். ஆனால் பெற்றவங்ககிட்ட எந்த காரியத்தையும் எடுத்து சொல்லி அவள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுன்னு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு வந்து ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டு வேலை சம்மந்தமாக பண்ணுறது, வீட்டில் ஏதாவது வாஸ்து ரீதியாக இடம் மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள்ல இன்றைக்கி பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதையும் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டுங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் கோயில் கட்டின்னு இருக்கிறவா, அதே மாதிரி வீடு கட்டின்னு இருக்கிறவா, இடம் வாங்கினோம்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரியம் பிறருடைய உதவியோடு நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி நண்பருக்கு ஒரு உடம்பு முடியல, ஏதோ ஒரு விஷயம்னா அதை பற்றி யோசிப்பேர் கவலைப்படுவார். இந்த தினத்தில் ஆரோக்கியத்துக்கு நீங்களும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல்.
நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மச்சக்கரம். ஆத்மச்சக்கரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம், எனக்கு வந்து ஜாதகமே கிடையாது, இந்த ஜாதகம் கிடையாதும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிப்பாங்க. இந்த யோசிக்கும் பொழுது இந்த ஆத்மச்சக்கரம் ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஆத்மச்சக்கரம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி நட்சத்திரம் எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரத்தை வைத்து உங்களுக்கு பலாபலன் சொல்கிறது. ஒன்று, இன்றைக்கு உண்டான கிரகநிலை சார்ட் போட்டுண்டு, அந்த கிரகநிலை சார்ட்டில் இன்றைக்கி சந்திரனை மையமாக வைத்து கொண்டு இந்த சந்திரனிலிருந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதற்கு உண்டான பலாபலன்களை சொல்கிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு சுக்கர பகவான், பதவி பார்க்குறதுக்கு சூரிய பகவான், வேலை சம்மந்தமாக பார்க்குறதுக்கு செவ்வாய், ஆரோக்கிய சம்மந்தமாக பார்க்குறதுக்கு செவ்வாய், ஆயுள் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு சனி பகவான், தொழில் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு சனி பகவான், அதே மாதிரி பிரயாண சம்மந்தமாக பார்க்குறதுக்கு சந்திரன், படிப்பு சம்மந்தமாக பார்க்குறதுக்கு புதன், இப்படி இந்த கிரகங்களை வைத்து கொண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப வெற்றிகரமான பலாபலன்களாக மாறும். அப்படி அந்த பலாபலன்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எனக்கு என்னுடைய நேரம் சரியில்லையோ என்னமோ, எனக்கு ஜாதகமும் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவா, இன்றைக்கு உண்டான கிரகநிலையை ஒரு ராசி கட்டமாக போட்டுக்கணும். அந்த ராசி கட்டமாக போட்டு சந்தன குங்கம் வச்சு சுவாமியினுடைய பாதத்தில் எடுத்து வச்சு நல்லா வேண்டி வணங்கி, பகவானே என்னுடைய ஜாதகம் நல்லா இருக்கணும், என்னுடைய நேரம் நல்லா இருக்கணும்னு வேண்டி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கொடுக்கும். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஜாதகம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை, எனக்கு எந்த பரிகாரமும் பண்ண முடியல, ஒன்றே ஒன்று பண்ணுங்கள், அந்த ஜாதகத்தை சுவாமியினுடைய பாதத்தில், கோயில்லையோ இல்லை வீட்டினோட சுவாமி பாதத்துலையோ வச்சு ரெண்டு புஷ்பத்தை போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. எனக்கு இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிர்தோஷமாகணும், எனக்கு தோஷங்கள்லாம் போகணும், மன நிம்மதி கொடுக்கணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு தினந்தினம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மிகப்பெரிய தோஷங்களுக்கு ஒரு சிறிய பரிகாரங்களும் ஆத்மச்சக்கரம் அப்படிங்கிற அற்புதமான சக்கரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விளக்கம் பார்த்தோம். ஜோதிட சாஸ்திர ரீதியாக இது போன்ற நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த 25ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை யாரெல்லாம் அருகில் இருக்கிறவங்களோ தாராளமாக கலந்து கொண்டு நினைக்கிறோம். 739-739-4829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துட்டுருக்காங்க, அதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம். நாள், நட்சத்திரம், திருமண பொருத்தம் போன்ற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருவா. 7358409425 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றிவேல் முருகன கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.